ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து முட்டை விலை கோழி விலை வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் வரும். அது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி வந்து ஒரு முட்டையோட விலை வந்து 6.12 பைசா, 100 முட்டையோட விலை வந்து 612 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு டசனாக வந்தால் 73.44 பைசான்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 646 அண்ட் ஒரு முட்டையோட ரேட் வந்து 6.46 பைசான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து சென்னை பேப்பர் ரேட் வந்து நேற்றோட ரேட் வந்து 146, இன்றைக்கி ரேட் வந்து 140, 6 ரூபா வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததான் வந்து கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தோட உயிருள்ள கோழியோட ரேட் வந்து பார்க்க போகிறோம். கோவையில் வந்து 135, நீலகிரியில் வந்து 134. அதே ஸ்மால் பட்ஸ் ஆச்சுன்னா 5 ரூபா வந்து ப்ளஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டத்தோட உயிருள்ள கோழியோட ரேட் எவ்வளோன்னா 135 சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் வந்து நாமக்கல்லோட உயிருள்ள கோழிகளோட வந்து பார்க்க போகிறோம். அதோட ரேட் வந்து 145, கறி வந்து 1 கிலோ வந்து 230 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மைனஸ் தான் ஆகும், ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது வந்து டெல்டா மாவட்டத்தோட கோழி விலை எவ்வளோன்னா 143 சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்தோட மாவட்டத்தோட மொத்த வியாபாரிகள் வந்து முடிவு பண்ணிக்கிற ரேட்டு வந்து, ஓகேங்களா? உயிருள்ள கோழி விலை 143. அடுத்து தான் வந்து கடலூர் மாவட்டம், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, இதோட மொத்த ரேட் வந்து உயிருள்ள கோழியோட ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 152 சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து நான் ரேட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த புதுசாக ஷாப் வைக்கிறவங்களுக்கும் அப்புறம் வந்து கோழியோட ரேட் வந்து தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணாமல் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தேங்க்யூ.